Please subscribe Sadhguru Sai Creations. செய்வினை இருக்கு அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? குடும்ப தலைவர் அடிக்கடிக்கு காலை வந்து தலைவாசல்ல இடிச்சுக்கிறாரு அப்படின்னா நம்ம குலதெய்வம் நம்மளுக்கு சொல்லுது வீட்டுக்கு வவ்வால் வருது, அதுவும் அந்த வவ்வால் வந்து அடிபட்டு ரத்த காயத்தோடு வருது அப்படின்னா வெளியெல்லாம் ஆஃபீஸ்லலாம் நல்லா இருக்கும், பெருசாக ஹெல்த் இஷ்யூஸ் இல்லை, பெருசாக மனசஞ்சலம் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் வீட்டுக்குள்ளே வந்த உடனே எதையோ ஒரு பறி கொடுத்த மாதிரி இருக்குது, நிம்மதின்றதே இல்லை, சந்தோஷன்றதே இல்லை, இப்படி நிறைய பேர் சொல்கிறது உண்டுங்க. குடும்ப தலைவிக்கும் குடும்ப தலைவனுக்கும் பெருசாக அந்யோன்யம் அப்படின்றது இருக்காது. சரிங்க, இப்போ செய்வினை இருக்குது அப்படின்றத நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். மேடம் சுவாமி கும்பிடணும்னு நினச்சா முடிய மாட்டேங்குது, சுவாமி ரூமில் விளக்கேற்றணும்னு போனால் பெருசாக சண்டை வருது, எதிர்மறை ஆற்றல்கள் தான் நிறைஞ்சி இருக்குது, எதிர்மறை எண்ணங்கள் தான் வீடு ஃபுல்லும் நிறைஞ்சி இருக்குது அப்படின்னும் போது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, இதெல்லாம் நிவர்த்தி பண்ணுறதுக்கு எத்தனையோ பரிகார முறைகள் இருக்குது. சத்குரு சாய் கிரியேஷன்ஸ் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன சாப்டரை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து பாருங்கள் குடும்பத்தில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் அதுக்கு செய்வினை தான் காரணம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆக்சுவலி எல்லா பிரச்சனைக்கும் செய்வினை காரணம் கிடையாதுங்க. வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறவங்களுக்கு நேரம் காலம் சரியில்லை அப்படின்னாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய தப்பாக விஷயம் வீட்டில் நடக்கும். ஓகேங்களா, இப்போ செய்வினை இருக்குது அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? சில அறிகுறிகள் வச்சு கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பாருங்கள், வீட்டில் எப்போ பாரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும், சண்டை சச்சரவு இருந்துகிட்டே இருக்கும், நிம்மதி சந்தோஷன்றது இருக்கவே இருக்காது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா குடும்ப தலைவருக்கு எப்போ பாரு அடிபடுறது, முக்கியமாக தலைவாசலில் காலை அடிக்கடிக்கு இடிச்சுப்பாங்க. அப்படி இருக்குது, குடும்ப தலைவர் அடிக்கடிக்கு காலை வந்து தலைவாசலில் இடிச்சுக்கிறாரு அப்படின்னா நம்ம குலதெய்வம் நம்மளுக்கு சொல்லுது நம்மளுக்கு வந்து செய்வினை இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, அதே மாதிரி மருத்துவ செலவு நிறைய வருது அப்படின்னா குடும்பத்தில் இல் எஃபெக்ட்ஸ் இருந்தாலும் வரும், அட் த சேம் டைம் செய்வினை இருந்தாலும் வரும். வீட்டுக்குள்ளே கருவண்டு அடிக்கடிக்கு வருது, அந்த கருவண்டு வருது செத்து போகுது அப்படின்னா பயப்பட வேண்டியதில்லை, நம்மளுக்கு கருவண்டு வருதுன்றது யாரோ நம்மளுக்கு கெட்டது செய்கிறாங்க, நம்ம குலதெய்வம் நம்மளை வந்து காப்பாற்றுது அப்படின்னு அர்த்தம், அது இறந்து போகுது அப்படின்னா. வீட்டுக்கு வவ்வால் வருது, அதுவும் அந்த வவ்வால் வந்து அடிபட்டு ரத்த காயத்தோடு வருது அப்படின்னா நூற்றுக்கு ஏறக்குறைய 99% செய்வினை இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, நிம்மதியாக தூங்கவே முடியலைங்க அந்த வீட்டில். இப்போ நிறைய பேர் சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கேன், மேடம் ரொம்ப ஆசையாக பெருசாக அழகாக வீடு கட்டணும், என்றைக்கு அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோமோ அன்னிலேருந்து வீட்டில் நிம்மதியே இல்லை, அந்த வெளியெல்லாம் ஆஃபீஸ்லலாம் நல்லா இருக்கும், பெருசாக ஹெல்த் இஷ்யூஸ் இல்லை, பெருசாக மனசஞ்சலம் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் வீட்டுக்குள்ளே வந்த உடனே எதையோ ஒரு பறி கொடுத்த மாதிரி இருக்குது, நிம்மதின்றதே இல்லை, சந்தோஷன்றதே இல்லை, இப்படி நிறைய பேர் சொல்கிறது உண்டுங்க. இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்களான்னா செய்வினை இருக்குது அப்படின்றது தான் காரணம். இன்னொன்று வந்து பாருங்கள், நம்ம வீட்டில் செல்ல பிராணிகள் நிறைய வரப்போம் பார்த்திங்களா, இப்போ ஃபிஷ்லாம் நிறைய வளர்த்து அந்த ஃபிஷ்ஷெல்லாம் செத்து செத்து போயிடும், இதுவும் வந்து நெகட்டிவிட்டி வீட்டில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பல்லியே இருக்காது, முக்கியமாக பூஜரூமில் பல்லியே இருக்காது அப்படின்னா அந்த வீட்டில் செய்வினை இருக்குது அப்படின்னு அர்த்தம். நாய், நம்ம வீட்டில் நாய் பூனை இதெல்லாம் வளர்க்குறோன்னா அடிக்கடிக்கு அந்த நாய் பூனைலாம் வந்து இறந்து போயிடுது அப்படின்னாலும் செய்வினை இருக்குது அப்படின்னு அர்த்தம். வீட்டில் இருக்க பிள்ளைங்க பெருசாக சொல்கிற பேச்சே எதுவும் கேட்கலைங்க, தப்பு தப்பாக முடிவெடுத்து, இப்போ வீட்டில் 4 பிள்ளைங்க இருக்குன்னா 4 பிள்ளைங்களும் தப்பு தப்பாக முடிவெடுத்து நம்ம குடும்பத்துக்கு எந்த விதத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒத்துவராத ஒரு கல்யாணம் அப்படின்றது பண்ணியிருப்பாங்க, ஒத்துவராத ஒரு நட்பு வட்டாரத்து கூட பழகின்னு இருப்பாங்க, ஸோ நிறைய தப்பு தண்டா கத்துட்ருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் செய்வினை இருக்குது அப்படின்னு அர்த்தங்க. சரிங்க, செய்வினை இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயம் சொன்னீங்க. குடும்ப தலைவிக்கும் குடும்ப தலைவனுக்கும் பெருசாக அந்யோன்யம் அப்படின்றது இருக்காது, பகையாகவே மாறிடுவாங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா செய்வினை இருக்கிறதுக்கான ஒரு அறிகுறிங்க. சரிங்க, இப்போ செய்வினை இருக்குது அப்படின்றத நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். அதை என்ன பண்ணணும், அதை எப்படி நாங்கள் எடுக்கணும் அப்படின்னா, அது வந்து உங்கள் செய்வினை என்ன மாதிரி தந்திரா பிரயோக் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பொறுத்து தான் அதுக்கு தீர்வு அப்படின்றது அமையும். இதுக்கும் மேலே நிறைய பேருக்கு நாங்கள் சொல்லுவோம், செய்வினை இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் நீங்கள் இறை வழிபாடலை ஈடுபடுங்க அப்படின்னா, அதுக்கு கிளைண்ட்ஸ் வந்து சொல்லவே சொல்லுவாங்க, மேடம் சுவாமி கும்பிடணும்னு நினச்சா முடிய மாட்டேங்குது, சுவாமி ரூமில் விளக்கேற்றணும்னு போனால் பெருசாக சண்டை வருது, குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னா குலதெய்வ கோயிலுக்கு போனாலே பெருசாக தடங்கள் வருது, வண்டி பிரேக் டவுன் ஆகுது, வண்டி வந்து ஆக்சிடென்ட் ஆகுது, இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்குது. வீட்டில் விளக்கேற்றி வச்சாம கூட மேடம் விளக்கு ஏற்றினா அணைஞ்சிடுது அப்படிம்பாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செய்வினை இருக்கிறதுக்கான அர்த்தம்.
இதெல்லாம் இருக்குது அப்படின்னா ஒன்றும் பயப்பட வேண்டியதே இல்லைங்க. இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. இறை வழிபாட்டில் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம கிளியர் பண்ணிக்க முடியும். இறை வழிபாடு அப்படின்னா முதல்ல நம்ம குலதெய்வ வழிபாடு பண்ணணும். அந்த குலதெய்வம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு காமிச்சு கொடுக்கும். நிறைய பேருக்கு வந்து பாருங்கள் செய்வினை இருக்குன்னா தூக்கத்தில் குலதெய்வம் வந்து சொல்லும், இந்த மாதிரி வீட்டில் கெட்டது இருக்குது, யாரோ ஒரு ரூபத்தில் வந்து சொல்லும், இறந்தவர்களோட ரூபத்தில் வந்து சொல்லும், இல்லை தெய்வம் தேவதாவாகவே வந்து சொல்லும், சிறுந்தெய்வம்லாம் தேவதையாகவே வந்து சொல்லும், இந்த மாதிரி வீட்டில் சரியில்லை, நீ இது பண்ணு, இந்த கோயிலுக்கு போ அப்படின்றது சுயம் அது சொல்லி கொடுக்கும். ஒரு சிலருக்கு கனவு வரும், அந்த கனவு மூலிமா அவங்க வந்து நம்மளுக்கு நிறைய விஷயம் சொல்லுவாங்க. நம்மளுக்கு பெரும்பாலும் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது மொத்தத்தையும் புரிஞ்சிக்க முடியாது, ஆனால் ஒன்று பண்ணலாம். இந்த மாதிரியெல்லாம் உங்கள் குடும்பத்துலேயும் இருக்குது அப்படின்னா குலதெய்வ வழிபாடு நீங்கள் மேற்கொள்ளுங்கள். அதாவது குலதெய்வம் நம்மளோட தலைவாசல்லையே இருக்காங்க. ஸோ தலைவாசல்லையே வந்து குலதெய்வம் இருக்கிறதா பாவித்து குலதெய்வத்துக்கு டெய்லி வழிபாடு அப்படின்றது பண்ணுங்க. இல்லை கோயிலுக்கு போகணுன்னா உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போங்க, போயிட்டு குலதெய்வத்தை கும்பிடுங்க. கும்பிட்டுட்டு கடல் சார்ந்த கோயிலுக்கு ஒன்றுக்கு போங்க. கடல் சார்ந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த கடலில் குளிச்சுட்டு அந்த தெய்வத்தை வந்து அந்த தெய்வத்தை வழிபட்டு வரும்போது இந்த செய்வினை அப்படின்றது நம்மளுக்கு காணாமையே போகுங்க. இதுக்கும் மேலே ஒரு சிலர் சொல்லுவாங்க எங்களுக்கு பயங்கரமாக இருக்குங்க செய்வினை, எங்கள் வீட்டில் ஈவில் ஃபோர்ஸ் அதாவது நேர்மறை ஆற்றல்களே சுத்தமாக இல்லை, எதிர்மறை ஆற்றல்கள் தான் நிறைஞ்சி இருக்குது, எதிர்மறை எண்ணங்கள் தான் வீடு ஃபுல்லும் நிறைஞ்சி இருக்குது அப்படின்னும் போது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இதெல்லாம் நிவர்த்தி பண்ணுறதுக்கு எத்தனையோ பரிகார முறைகள் இருக்குது. ஏதாவது ஒரு பரிகார முறையை நீங்கள் நிவர்த்தி பண்ணிவிட்டு இன்னும் ஒரு சிலர் சொல்கிறது உண்டு, மேடம் நாங்கள் செய்வினை இருக்குன்னு எடுத்தோம் மேடம், திருப்பி அவங்க செஞ்சு வச்சுட்டாங்க, திருப்பி பிரச்சனை வருது, இத்தனை முறை வந்து நாங்கள் இந்த செய்வினை எடுக்கிறோம், திரும்பி 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 செஞ்சு வச்சுட்டே இருக்காங்க அப்படிங்கிறாங்க. பொதுவாக வந்து பாருங்கள் செய்வினை எடுத்துட்டாலும் திரும்பி அந்த மாதிரி செஞ்சு வைக்கிறதுக்கு ஒரு சிலரால் முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியும் தான், ஆனால் இவங்களா அப்படி நினச்சிக்கிறது தான் பெரும்பகுதிங்க. ஜென்ரலாக உடம்பு சரியில்லை இவங்களா செய்வினை நினச்சிக்கிறாங்க. அதே மாதிரி பாருங்கள் வீட்டில் நிம்மதி இல்லை, ஏதோ பிரச்சனை, பிள்ளைங்க சொல் பேச்சு கேட்க மாட்டேன்தான் செய்வினை நினச்சிக்கிறாங்க. நேரங்காலம் சரியில்லைனாலும் இவங்களா செய்வினை அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. நீங்களா அப்படி நினச்சிக்காதீங்க, உண்மையாகவே இருக்குது அப்படின்னா அதை நிவர்த்தி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு அம்பிகையினோட வழிபாடு அப்படின்றத நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது நீங்கள் நினைக்கிற மாதிரி திரும்பி திரும்பி அவங்க செஞ்சு வைக்கணும் அப்படின்னு நினச்சாலும் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ரிப்பல் ஆகும். ரிப்பல் ஆகும்னா எய்தவனையே போய் அது திரும்பி தாக்கும். அதனால் கவலைப்படாதீங்க, செய்வினை ஏதாவது இருக்குன்னு நிவர்த்தி பண்ணிவிட்டு அம்பிகையினோட வழிபாடு பண்ணுங்கள். அந்த அம்பிகையும் வந்து பார்த்தீங்களான்னா சாத்வீக தேவியாக வழிபாடு பண்ணாதீங்க. இது ரிப்பல் ஆகணும், நம்மளுக்கு திரும்பி திரும்பி செய்கிறாங்க, அது அவங்களுக்கே ரிப்பல் ஆகணும். நீங்கள் ரிப்பல் பண்ணணும்னு வேண்டலை, அவங்களே திரும்பி போய் தாக்கணும்னு நீங்கள் வேண்டலை, உங்களை தற்காத்துக்கிறீங்க. அந்த தெய்வ சக்தி உங்களை தற்காக்கும் போது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் ஒரு அளவுக்கு மேலே அவங்க திரும்பி திரும்பி செஞ்சாங்கன்னா அவங்கள தாக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து அவங்களுக்கு திரும்பி செய்யணும் திரும்பி பண்ணணும் அப்படின்ற தப்பை நீங்கள் செய்யாதீங்க, சரிங்களா. அந்த அம்பிகை எந்த சுரூபினியாக கும்பிடலான்னா காளியாகவும் தாராவாகவும் பகலாமுக்கியாகவும் திரிபுர சுந்தரியாகவும் புவனேஸ்வரியாகவும் கும்பிட்றது பார்த்தீங்களன்னா உங்கள் மேலே திரும்பி திரும்பி அவங்க செய்வினை செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கே அது திரும்பி போய் சேரும், உங்களை தாங்காது, புரியுதுங்களா. ஸோ செய்வினை இருக்குது அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறது, திரும்பி திரும்பி செய்வினை செய்கிறாங்க அப்படின்னா அதிலிருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்றது உங்களுக்கு நான் தெளிவாகவே புரிய வச்சுருக்கேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.